இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வந்து இந்த சட்டத்தின் முன்னால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்து அவர்கள் வந்து ஒன்று திரண்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி நடத்தினாலும் கூட்டம் நடத்தினாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு அவர்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அந்நியப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய வார்த்தைகள் சில இடங்களில் விழுகிறது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு உணர்ச்சி வகப்பட்ட ஒரு வார்த்தையில் வரும்போது நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று கத்துறான். அப்போ அந்த நேரத்தில் கத்தும் போது அவன் வந்து அந்த இடத்துல அந்நியப்படுறான். இதுதான் வந்து அவன் ஆர்எஸ்எஸ் காரன் விரும்புகிறான், இதை தான் அவன் வந்து எதிர்பார்க்குறான். இப்படி அவன் ரியாக்ட் பண்ணணும்னு தான் எதிர்பார்க்குறான். அதுக்கே நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்று மட்டும் சொல்லுங்கள் நீங்கள். அது எதுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முழக்கங்கள்லாம் வைக்கிறீங்க நீங்கள். இது வந்து பொது வெளியில் வந்து நம்ம மக்களை வந்து எல்லாரையும் ஐக்கியப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து அந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முழக்கங்கள் இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இஸ்லாமுக்கு வரலாறு இருக்குது, சங்கிகளுக்கும் மங்கிகளுக்கும் வரலாறு இல்லை, இதிகாசம் தான் இருக்குது. அந்த இதிகாசத்தை வைத்து கொண்டு தான் மதம் என்ற போர்வையில் மக்களை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறார்கள். வரலாறுக்கு முன்னுதாரணம் இருக்கும் பொழுது அவர்களை எப்படி ஐக்கியப்படுத்தி இந்த மக்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து போராட வேண்டும் என்ற யுக்திகள் தெரிந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரியாரை படிங்க. பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து உங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த மக்களுக்காக நீங்கள் வந்து சேவை செய்யணும், இந்த மக்களுக்காக போராடணும் என்று சொல்ல நினைக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்கணும். யாரையும் படிக்காமல் நேராக களத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு அங்கே வந்து நின்றுக்கிட்டு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் கிடைச்சினா நீ அந்நியப்படுவேன். இந்த அந்நியப்படுவதனால அவனுக்கு வந்து பலனை தவிர நமக்கு வந்து இவன் எதிர்பார்த்து எதை எதிர்பார்த்தவன் வந்தான், எதை எதிர்பார்த்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தான். நீ பிரச்சனை பண்ணணும், உன்னை எதிர்த்து ஒரு மக்கள் திரள் உண்டாகணும், இந்து கன்சல்டேஷன் உருவாகணும், அதை தான் அவன் எதிர்பார்த்தான். இருவனை நாட்டைப்படி அது நடக்கலை. அதான் மதம் வந்து இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருந்தாலும் மொழியாலும் கலாச்சாரம் பண்பாட்டாலும் பின்னி பிணையப்பட்ட உறவுகளை வந்து இது சிதைக்கக்கூடிய வகையில் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம எல்லாம் ஐக்கியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆவுத்தர் மரக்காயர் அப்படின்னவங்க அவங்களெல்லாம் உறவு சொல்லி அனுப்பாங்க. மாற்று மத சகோதரர்கள் மாமான் வாங்க, அத்தான் வாங்க, வாப்பான் வாங்க, சில ஊர்களில் வந்து மாப்பிள்ளைன்னு வாங்க. இப்படியான உறவுகள்லாம் இன்றைக்கி இல்லை, சிதைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் மீட்டெடுக்கணும் நீங்கள். இது மீட்டெடுக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட பிரிவினைவாத சக்திகளுக்கு உங்களால் வந்து இந்த எடுக்கும்போது பிரிவினைவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் நம்மை இங்கு ஐக்கியப்படுத்தி கொண்டு நாம் வாழ முடியும், இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால் நம்ம உணர்வுகளை ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. நான் வந்து என்ன மதம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து முத முதல்ல நான் வந்து பேசிய வார்த்தை அம்மா. அது மொழி, தமிழ் மொழியால் தான். இப்போ அதே மாதிரி தான் தெலுங்கன், கன்னடன், மலையாளி, ஒரியன், இந்த மாதிரி வந்து குஜராத்தி, பங்காளி எல்லாருமே வந்து இந்த மொழியால் கலாச்சாரத்தில் பண்பாட்டால் ஒன்றா பிணைஞ்சு கிடந்தவர்களை பிரிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் வந்ததுனால தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. இஸ்லாமியர்கள் ஒடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்தாலும் பெரும்பான்மையும் இஸ்லாமியர்களை இதில் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த கலாச்சாரத்தின் மொழியின் அடிப்படையில் பண்பாட்டின் அடிப்படையில் இணைந்து வாழக்கூடியவர்களை பிரிக்கக்கூடிய சட்டமாக இருந்ததனால்தான் இதற்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு